அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்கு பல நன்மைகளை தர இருக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அந்த கோடி நன்மை யாருக்கு கிடைக்க போகுதுன்னா இந்த சிம்ம ராசிக்கு தான் கிடைக்க போகுது. காரணம், சிம்ம ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 7வது வீடாக விளங்கக்கூடிய கும்பத்திற்கு தான் இந்த குரு பகவான் வருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு நல்ல அற்புதமான எதிர்காலத்தை நோக்கி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அடியெடுத்து வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இது உங்களுக்கு பொருந்துமா சாமி, இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அதுக்கு உங்களுடைய பர்த்து சாட்டை கொண்டு தான் நாம் பலன் சொல்ல முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, 7வது பார்வையாக, சமசப்தம பார்வையாக குரு பார்க்கிற போது குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். அந்த பார்க்கும் இடத்திலேயே பலம் அதிகம் எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா 180 ஆக விளங்கக்கூடிய அந்த ஈக்குவலாக வரக்கூடிய அந்த பார்வைக்கு தான் பலம் அதிகம். அந்த பலம் தான் 7வது பார்வை. அப்போ 7வது பார்வையாக குரு பார்க்கின்ற காரணத்தினால சிம்ம ராசி அன்பர்களே, பல விதங்களில் பல வகையில் உங்களுக்கு நன்மை நடைபெறும். இது நாள் வரையில் உங்களுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருந்திருக்கும். இந்த போன ஏப்ரல் மாதத்துலேருந்தே நம்ம கணக்கெடுத்துப்போமே, ஏப்ரல் மாதம் வந்து எடுத்து பார்த்தா குருவுடைய அதிசாரம் வந்தது. அப்போ அதிலிருந்தேவே உங்களுக்கு வந்து பண வரவுகள் அதிகரித்திருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு பண வரவு இருந்ததோ அதை விட பல மடங்கு மன பயத்தை ஏற்படுத்தியிருப்பார். இந்த பணம் கூட எனக்கு வேணாம்ப்பா, ஆனால் இது இல்லாமல் ட்ரபுள் இல்லாமல் இருந்தால் போகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை சாமி கொடுத்துருப்பார், சனி பகவான் கொடுத்துருப்பார். அப்போ ஒரு பக்கம் வருமானம், ஆனால் அந்த வருமானத்தை மிஞ்சிய ஒரு மனபயத்தை சிம்மராசிக்கு கடந்த காலங்களிலே சனி பகவான் கொடுத்துருப்பார். அந்த மனபயங்கள் கூட மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. சிம்ம ராசி நேயர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். சிம்ம ராசி அன்பர்களே,
பிசினஸை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இது நாள் வரையில் கை நடுவி போயிருக்குமே, ஆனால் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுடைய எதிரிகள் அதில் பூந்து விளையாடி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனுகூல சத்ரு கூட இருந்தவங்களே பழகி கொஞ்சம் பகிர்ந்திருப்பாரு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறி இனி வரக்கூடிய காலம் எதிர்காலம் சிறப்பான காலமாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு. தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிசினஸை பொறுத்தவரையில், பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய அந்த தடைகள் ஸ்ட்ரகிளிங்ஸ் எல்லாம் குறையும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் அந்த லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல் ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சிம்மராசி அன்பர்களை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை எல்லாவற்றையும் மாற்றி தரக்கூடிய வல்லமை, அந்த கடனை அடைக்கிறதுக்கு, அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும். அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, உறவு முறைகள் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, வட்டி சம்பந்த இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான கேஸ் இருக்குமே, ஆனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கோ அல்லது செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கோ சான்சஸ் உண்டு. அதே போல வேலை வாய்ப்புகளை சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது சிம்மராசி அன்பர்கள். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய ஹையர் லெவலில் இருந்தாலும் சரிதான், ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஸோ நீண்ட காலமாக வேலையில்லாமல் காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். ஸோ கல்விக்காக நீட் எக்ஸாம், அதாவது நீட் சம்பந்தப்பட்ட இடத்துல இருப்பீர்களே, ஆனால் அந்த மாணவர்கள்லாம் நீட்டு தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ போய் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார், ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தருகிறார். உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை நிச்சயமாக குரு, அந்த குருவுக்கும் குருவுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுக்கும் கிடைக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக சிறந்து அரசியலில் சிறந்து விளங்குவீர்கள். பொதுவாக சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் சினிமா துறையும் அல்லது அரசியல் துறையும் இந்த ரெண்டுமே மீண்டும் ஒரு எழுச்சி பெறக்கூடிய, மீண்டும் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி தருகிறது. ஸோ சினிமா துறை, அரசியல், இந்த இரண்டுமே குரு பெயர்ச்சி நன்மையை தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே, ஏதேனும் பிரிவுகள் இருக்குமே, ஆனால் என் கணவர் விட்டு இப்படி பண்ணிட்டாரு, அவர் அவரை பத்தின ரகசியங்கள் ஏதேனும் தெரியுமே, இப்போதான் சாமி எனக்கு தெரிய வருது, எங்கள் வீட்டம் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இதனால் ஒரு மன வருத்தம், இதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமாகவே இருக்கின்றது. சனியுடைய பார்வையினாலோ அல்லது ராகுவுடைய பார்வையினாலோ உங்களுக்கு பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். குரு பார்க்கிற குரு பலன் வந்துருத்தா, குழந்தை பாக்கியமானாலும் சரிதான், திருமண யோகமானாலும் சரிதான், குழந்தை பாக்கியம் வந்துடுதா, குருடைய பார்வை வந்துடுதா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அந்த குருவே உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இது நாள் வரையில் நடைபெறாமல் இருக்கின்ற திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், வயதான திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், ரெண்டாவது திருமணங்கள், மறுமணம், ஸோ இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ், எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதைப் போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி,
ஏன்னா இதற்கான பிரார்த்தனை உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளுக்காக வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் செய்ய எதுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.